நடைபெற இருக்கின்ற 2019 பாராளுமன்ற தேர்தலில் கடலூர் நாடாளுமன்றத்திற்கு தலைவரின் ஆசி பெற்ற வேட்பாளர் டி.ஆர். ரமேஷை ஆதரித்து பன்னருட்டி நகரம் பூராக வேன் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டக்கட்டளைக்கு அடங்கி ஒரு பகுதியிலும் ஒரு நகரத்திலையும் வார்டு வார்டாக ஓட்டு சேகரிப்பது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை அடிப்படையில் பன்னுருட்டி நகரத்தில் முக்கிய நகரங்களெல்லாம் வார்டு வாரியாக அந்த உட்கலை அமைப்பில் உள்ளவர்கள் வார்டு வாரியாக வாக்கு சேகரிப்பில் அமைந்துள்ளார்கள். நேற்று பன்ருட்டி நகரிலே பாதி வார்டுகள் முடிக்கப்பட்டு இன்று மீதி வார்டுகள் 28, 24, 17, 10, 11 போல சில முக்கியமான வார்டுகளில் இன்றைக்கு நாங்கள் வாக்கு சேகரித்து தொடர்கின்றோம். வாக்கு சேகரிக்க நாங்கள் நடைபயணமாக செல்லுகின்ற போது மக்களுடைய எழுச்சிகளை கண்டால், அதாவது கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஏறக்குறைய 2.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ரமேஷ் வெற்றி பெறுவார் என்பது உறுதியாக மக்கள் மத்தியிலே தெரிகின்றது. இன்று ஒன்று உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த சித்திரை மாதத்தில் தான் அக்னி நட்சத்திரம் தோன்றும். அந்த அக்னி நட்சத்திரத்தில் எப்படி பிரகாசமாக இருக்கின்றதோ, சூரியன் எப்படி பிரகாசமாக இருப்பதற்கு இதுவே இந்த முதல் சித்திரையிலே இருக்கின்ற அக்னியில் எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் அக்னியிலே எரிந்து கருகி மீண்டும் பிரகாசமாக உதயசூரியன் ஒளிக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்.